வெல்கம் டு டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டுவெல்த் டிசம்பர் இன்னைக்கான நடப்பு நிகழ்வுகளை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் என்னென்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சுருக்கமாக பார்த்துருவோம் எல்லாரும் வாங்க ஃபர்ஸ்ட் நம்ம தமிழ்நாடு ரிலேட்டடான கரண்ட் அபேர்ஸை பார்த்துருவோம் நகர்ப்புற வேலைவாய்ப்பு திட்டம் அதாவது இந்த திட்டத்தோட நோக்கம் பார்த்தீங்கன்னா நகர்ப்புறங்களில் வாழக்கூடிய மக்களின் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை வேலைவாய்ப்பு வழங்கி அவங்களுடைய எக்கனாமிக் பொருளாதாரத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதா வந்து இந்த திட்டத்துடைய நோக்கம்ங்க ரீசெண்டாக ரெண்டாயிரத்தி பதினஞ்சோட டேட்டா வைக்க பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் நகர்புறத்தில் வாழும் மக்கள் முப்பத்தெட்டு சதவீதம் ஏழ்மை கோட்டு கீழே இருக்கிறதுனாவும் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை இம்ப்ரூவ் பண்ண இந்த திட்டத்தை அறிவிச்சிருக்காரு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சேலத்தில் இந்த திட்டத்தை தொடங்கினார் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது நமக்கு நாமே திட்டம்ங்க இந்த திட்டத்துடைய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மக்களின் சுயசார்பு தன்மையை ஊக்குவிக்கவும் பலப்படுத்தவும் மக்களுக்கு தேவையான திட்டங்களை அவர்களது பங்களிப்புடன் செயல்படுத்தி பொது சொத்துக்களை உருவாக்கி பராமரிப்பதே இந்த திட்டத்தின் நோக்கம் ரீசெண்டாக நம்மளுடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சேலத்தில் தொடங்கியிருக்காருங்க

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு வரை சொல்ல போனா பதினொன்போது ஆண்டுகள் ஜில்லா போர்ட் தலைவராக இவர் பதவியை வகித்திருக்காரு நெக்ஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்துல காங்கிரஸ் தலைவர் ராஜேந்திரி பிரசாத் அவர் பட்டுக்கோட்டிக்கு வருகை தந்த போது அவருடைய முன்னிலையில் காங்கிரஸில் இணைந்தார் சோ இவர் காங்கிரஸை சார்ந்த ஒரு தலைவர் நெக்ஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு சட்டப்பேரவை உறுப்பினரும் காங்கிரஸில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் மத்திய கூட்டுறவு வங்கியின் தலைவராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு வை சராசரியாக பத்து வருடங்கள் அவர் பதவி வகித்திருக்காரு தொடர்ச்சியா தனிநபர் சத்தியாகிரகத்தில் பங்கேற்று அதனால் நாலு மாதம் சிறு விதிக்கப்பட்டது அவருக்கு நெக்ஸ்ட் விடுதலைக்கு பின்னர் அரசியல் நிர்ணய சபை அதாவது கான்ஸ்டிடியூன்ட் அசம்பிளியில் உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் பட்டுக்கோட்டை சட்டப்பேரவை உறுப்பினராகவும் இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் அதோட தொடர்ச்சியா நம்ம நேஷனல் நியூஸ் தேசிய நிகழ்வுகளை நம்ம லைனா பார்த்துருவோம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஸ்வார்னிம் விஜய் பார் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னாம் ஆண்டு நம்ம இந்தியா பாகிஸ்தான் போரிட்டுறோம் இல்லையா இதை சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா பங்களாதேஷ் சொல்லுவாங்க அதோடைய வெற்றி பொன்விழா தினம் தான் இப்ப ரீசெண்டா நம்ம டிசம்பர் பன்னெண்டு பதிமூணாம் தேதி கொண்டாடப்பட போகிறோம் அந்த கொண்டாடப்படக்கூடிய இடம் இந்தியா கேட் புதுடெல்லி ரீசெண்டாக நம்மளுடைய சீஃப் டிஃபன்ஸ் ஸ்டாஃப் பிபின் ராவத் அவர்களுடைய கடைசி அஸ்தி ஆகுது அஸ்தி வந்து இந்து முறையில் கரைப்பாங்க தெரியுமா நதிகளில் அது வந்து எங்கே நடந்திருக்கு அப்படின்னா பிரான்ஞ்ச் பிரயாக் உத்தரகண்ட் மாநிலத்தில் உள்ள அவருடைய பிறந்த மாநிலத்தில் உள்ள பிரான்ச் பிரயாகில் நடந்துள்ளது இந்த பிரான்ச் பிரயாக் ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு ஒரு இடம் சொல்லலாம் ஏன்னா இந்து இந்துக்களுடைய ஐந்து புனித நதிகள் சங்கமம் தான் இந்த பிரான்ச் பிரயாக் என்று அழைக்கப்பட்டது இந்த ஐந்து புனித சங்கமம் பற்றி பார்த்துருவோம் விஷ்ணு பிரயாக் அதாவது அழகா நந்தா ஒரு மெயின் ரிவர் அதில் இணையக்கூடிய ஐந்து ரிவர்களின் சங்கமம் எங்கு வந்து மீட் பண்ணதோ அந்த இடத்த பிரயாக் என்று குறிப்பிடுறாங்க அது வயசுல பஞ்ச் பிரயாக் என்றால் ஐந்து பிரயாக் குறிப்பும் அந்த ஐந்து பிரயாக் டீட்டெயில்ஸ் நம்ம பாத்துருவோம் லைனா அழகானந்தா கூட தௌளி கங்கா இணைந்தால் விஷ்ணு பிரயாக் என்பார்கள் அழகானந்தா கூட நந்தினி கினி என்றால் நந்த் பிரயாக் என்பார்கள் அழகானந்தாவுடன் பிண்ட கங்கா இணைந்தால் கர்ண பிரயாக் என்பார்கள் அழகானந்தாவுடன் மாண்டகினி இணைந்தால் ருத்ர பிரயாக் என்பார்கள் அழகானந்தாவுடன் பகிரதி இணைந்தால் தேவ் பிராக் என்று குறிப்பிடுவார்கள் இந்த ஐந்து பிராக்களும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ரொம்ப முக்கியமான விஷயங்க மைனர் மாடிஃபிகேஷன் டன் இன் வந்தே பாரத் ட்ரெயின் நியூஸில் பார்க்கும்போது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல என்ன நியூஸ் எடுக்கலாம் அப்படின்றத பார்க்கும்போது இந்த வந்தே பாரத் ட்ரெயின் அதை பத்தி கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த சைடு போட்டிருக்கோம் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பதினைந்தாவது பிப்ரவரி மாதம் தொடங்கப்பட்ட இந்த ட்ரெயின் தான் வந்து வந்தே பாரத் ட்ரெயின் என்பார்கள் இதுக்கு இன்னொரு பெயரும் உண்டு ட்ரெயின் எயிட்டீன் இது முக்கியமான ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் எங்கே ப்ரொடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா மேட் பண்ணாங்க மேனுஃபேக்சர் பண்ணாங்க அப்படின்னா நம்மளுடைய ஐசிஎஃப் பெரம்பூரில் தான் இதை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் இப்போ ரீசண்டாக ரெண்டு வழித்தடத்துல இந்த ஆப்ரேஷன் நடக்குதுங்க ஒன்னு ஃப்ரம் டெல்லி டு வாரணாசி நெக்ஸ்ட் டெல்லி டு காத்ரா இதோட மேக்ஸிமம் சீட் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர் தான் ஆனால் பட் நம்மளுடைய ரயில்வே ட்ராக் வந்து அதுக்கு ரொம்ப கேப்பபிளாக இல்லை அப்படின்றதுக்காண்டி இப்போது டூ ஒன் டுவெண்ட்டி மைல் ஒன் டுவெண்ட்டி கிலோமீட்டர் டூ ஒன் ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் வந்து ரன் பண்ணுறாங்க நெக்ஸ்ட்டு இதான் வந்து இந்தியாவிலே ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயின் அதாவது மேக்ஸிமம் ஸ்பீப்ல டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர் கேப்பாசிட்டி பர் அவர் கேப்பாசிட்டி போடக்கூடிய ஒரு ட்ரெயின் வந்து வந்தே பாரத் நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய அந்த வரிசையில் காதி மேன் எக்ஸ்பிரஸ் சொல்லலாம் இது ஒன் சிக்ஸ்டி கிலோமீட்டர் பர் ஹவர் வந்து போதுங்க நம்ம இந்திய நிகழ்வுகளை பார்த்தோம்னா பிரதான் மந்திரி காரிப் கல்யாண் அன்ன யோஜனா என்று சொல்லப்படுது அதாவது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் தொடங்கப்பட்ட இந்த ஸ்கீம் தான் வந்து என்னன்னா பி எம் ஜி கேஏ என ஷார்ட்டாக சொல்லுவாங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இந்த ஷார்ட் ஃபார்ம்ல கொடுத்து ஃபுல் ஃபார்ம் கேட்க வாய்ப்பு இருக்கு நெக்ஸ்ட் இஸ் அ பார்ட் ஆஃப் நிபா ஹாத்தி நிர்பார் பாரத் அதாவது இலவச உணவு உணவுகள் தானியங்கள் கொடுக்கப்படுறது தான் இந்த ஸ்கீமோட நோக்கம் இது வந்து ஐந்து ஃபேஸாக பிரிச்சிருக்காங்க ஃபஸ்ட்டு ஃபேஸ் ஏப்ரல் டு ஜூன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி நெக்ஸ்ட்டு ஃபேஸ் ஜூலை டூ நவம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி நெக்ஸ்ட் ஃபேஸ் மே டூ ஜூன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் இந்த இயர் நடந்து முடிஞ்சிருது நெக்ஸ்ட் ஃபேஸ் ஃபோர்த்து ஃபேஸ் இப்போ ரீசெண்டாக முடிஞ்சது ஜூலை டூ நவம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் நெக்ஸ்ட் இப்போ கரண்ட் ஃபேஸில் ஃபேஸ் ஃபைவ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க நவம்பர் முடிஞ்சு டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் டில் மார்ச் டூ தௌசண்ட் டூ டுவெண்ட்டி டூ வரைக்கும் இலவச ஃபுட்ஸ் ஃப்ரீ சப்ளை கிரைன்ஸ் டு மைக்ரென்ட் மற்றும் புவர் இது யார் யாருக்கு அனுபவிக்கலாம் பெனிஃபிட்ஸ் பிலோ ப்ராவர்டி லைன் ஆண்டியோதயா அன்ன யோஜனா அப்படின்ற ஒரு ஸ்கீம்ஸ் அதாவது நம்ம ரேஷன் கார்டு ஆண்டோதயா அன்ன யோஜனா ரிலேட்டட்னா ஒரு ரேஷன் கார்டு பண்ணுவோம் அந்த ரேஷன் கார்டு உள்ள பிலோ ப்ராவர்டி லைன் உள்ளவர்களுக்கு இலவச ஃபுட் வந்து கொடுப்பாங்க கொடுப்பாங்க நெக்ஸ்ட் வந்து ப்ரியாரிட்டி ஹோல்ட் பிஹெச் அப்படின்ற குறிப்பிட்ட அந்த உள்ளவர்களுக்கும் இந்த பெனிஃபிட் வந்து போய் சேருங்க அதோட தொடர்ச்சியாக நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஏக் பாரத் செரிஸ்தா பாரத் எக்ஸிபிஷன் ரீசெண்டாக ஹைதராபாத்தில் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க இதோடைய முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியாவில் இருக்க அனைத்து மாநிலம் யூனியன் பிரதேசங்கள் ஒன்றுபட்டு இணைந்து செயல்படக்கூடிய அதாவது அவர்களுடைய கல்ச்சர் மற்றும் அவர்களுடைய நடைமுறைகள் அனைத்துமே மொத்தத்தை ஷேர் பண்ணிவிட்டு ஒரு பாண்டிங் கிரியேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தை காண்டி கே பாரத் ஏக் பாரத் செரிஸ்தா பாரத் எக்ஸிபிஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க இது நம்மளுடைய முன்னாள் ஹோம் மினிஸ்டர் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களுடைய நூத்தி நாற்பதாவது பர்த் அனிவர்சரி கொண்டாடப்பட்டு இரண்டாயிரத்தி பதினெண்டாம் ஆண்டு முப்பத்தி ஒன்று அக்டோபர் அந்த தினத்துல தான் வந்து இது பி எம் மோடி அவர்கள் ஸ்டார்ட் பண்ணி இதோட தொடர்ச்சி இன்னும் நடந்துட்டு இருக்கு இயர்லி இயர்லி நம்ம பார்க்க போகிறது சோலார் ஹீட்டிங் சிஸ்டம் எனப்படக்கூடிய சோலார் ஹமாம் என்று அழைக்கப்படும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல சோலார் ஹமாம் எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் ஏ சோலார் ஹீட்டிங் சிஸ்டம் ரீசெண்டாக வந்து இமாச்சல் உத்தரகண்ட் லடாக் பகுதியில் அதிக அதிக பனி பொழுகுன்றதுனால அவங்க வந்து அதிகமாக விறகுகளோ இல்லை பயர் உச்சோ யூஸ் பண்ண முடியாத பட்சத்தில் இந்த சோலார் ஹீட்டிங் சிஸ்டமாக பயன்படுத்துகிறாங்க இது ரொம்பவும் எஃபிஷியண்ட்டாகவும் காஸ்ட் எஃபிஷியண்ட்டாகவும் லோக்கல் லோக்கல் மக்கள் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கும் டைம் சேவும் யூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல சோலார் ஹமாம் எங்கே அதிகமாக பயன்படுத்தக்கூடியது அப்படின்னு கேட்டீங்கன்னா இமாச்சல பிரதேஷ் உத்தரப்பிரதேஷ் லடாக் என்ற ஏரியால அதிகமாக பயன்படுத்துகிறாங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஹையஸ்ட் பிளாக் ஸ்பாட்ஸ் அதாவது இந்தியாவிலேயே தமிழகத்தில் தான் அதிக சாலை விபத்து பிளாக் ஸ்பாட்ஸ் உள்ளதாக மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் அதாவது பிளாக் ஸ்பாட்ஸ் எனப்படக்கூடிய ஒரு ஸ்பாட் ஆக்சிடென்ட் ஸ்பாட் என்று நம்ம குறிப்பிடலாம் அந்த ஸ்பாட் வந்து இந்தியாவிலேயே மாநில அளவில் மாநில அளவில் ஸ்டேட் வைஸ் வந்து தமிழ்நாட்டில் தான் எழுநூற்றி நாற்பத்தி எட்டு புள்ளிகளுடன் முதலிடத்திலும் இரண்டாம் இடத்தில் எழுநூத்தி ஒன்று புள்ளிகளுடன் மேற்குவங்கம் இரண்டாம் இடத்திலையும் கர்நாடகா ஐநூற்றி ஐம்பத்தி புள்ளிகளுடன் மூன்றாம் இடத்திலையும் உள்ளது என நிதின் கட்கரி அவர்கள் தெரிவித்துள்ளனர் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டிஃபென்ஸ் அதாவது பாதுகாப்புத்துறை சம்பந்தமான நடப்பு நிகழ்வுகளை பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது நம்மளுடைய இந்திய விமானப்படையும் டிஆர்டிஓவும் எனப்படுவது ரிசர்ச் ஆர்கனைசேஷனும் சே இணைந்து இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட தொலைவில் இருந்து தாக்கும் பீரங்கி எதிர்ப்பு ஏவுகணையை சோதனை நடத்தி முடித்திருக்காங்க இது ஆங்கிலத்தில் சாண்ட் என்று குறிப்பிடுறாங்க ஸ்டாண்ட் ஆஃப் ஆன்டி டேங்க் மிசைல் டேங்க் எதிர்த்து தாக்கக்கூடிய இந்த மிசைல் பேர் ஸ்டாண்ட் ஆஃப் ஆன்டி டேங்க் மிசைல் என குறிப்பிடுறாங்க இப்படியே அதோட தொடர்ச்சி பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஏவுகணை சோதனையும் நடத்தியிருக்காங்க அதோட பேர் வந்து பினாக்கா எக்ஸ்டெண்டட் ரேஜ் இஆர் பினாக்கா இஆர் என்று குறிப்பிடுற இது வந்து மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர் என்று சொல்றாங்க இது ரீசெண்டாக ராஜஸ்தான்ல பொக்ரைன் என்ற ஒரு இடத்துல இந்த ஆராய்ச்சி நடத்தி வெற்றி பெற்றிருக்காங்க இந்த சோதனையும் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருக்குங்க இதோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரேஞ்சில் தாக்கக்கூடியும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது கிலோமீட்டர் தூரம் இதோட தாக்கும் திறமை கொண்டது அடுத்து நம்ம பார்க்க போறது அரசியல் ரீதியான கரண்ட் அஃபேர்ஸ் நடப்பு நிகழ்வுகளை என்னென்ன நடந்திருக்குன்றத பார்த்துருவோம் ரீசண்டா நம்மளுடைய சுப்ரீம் கோர்ட் ஒரு கொஸ்டிங் பண்ணியிருக்காங்க நம்மளுடைய கவர்மெண்ட் எதிர்த்து இந்திய தண்டனை சட்டம் பிரிவு நூற்றி இருபத்தி நாலு ஏ முக்கியத்துவம் வாய்ந்ததா அப்படின்ற ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அது பத்தியான கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்னன்றதை நம்ம பார்த்துருவோம் இந்திய பீனல் கோட் அதாவது ஆயிரத்தி எட்நூத்தி அறுபதாம் ஆண்டு உருவாக்கப்பட்ட ஆங்கிலேயர்களால் உருவாக்கப்பட்டதுதான் இந்த இந்தியன் பீனல் கோட் இந்திய தண்டனை சட்டம் என்று நன்கு அறிவோம் அதில் உள்ள பிரிவுகள் செக்ஷன் ஒன் டுவெண்ட்டி ஃபோர் எக்ஸ்பிரஸ்ல எதை டீல் பண்ணுது அப்படின்னா செடிஷன் லாவை டீல் பண்ணுதுங்க அதை பத்தி முக்கியமான சில கருத்துக்களை நம்ம பார்ப்போம் குறிப்பா ஆங்கிலேயர்கள் இந்தியர்கள் மீது அடக்குமுறையை பயன்படுத்த இந்த சட்டத்தை பயன்படுத்தினார்கள் ஆனால் இந்தியா விடுதலை ஆகி எழுவத்தி மூணு வருடங்கள் பின்பும் ஏன் இந்த சட்டத்தை மறுபரிசீலனை செய்யவில்லை என்று உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பி உள்ளது குறிப்பாக இதோட விவாதம் வந்து நம்ம பாஸ்ட் இயர்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் இதே உச்சநீதிமன்றம் ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க அதாவது வன்முறையை தூண்டுதல் அல்லது ஜனநாயக ரீதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தை வன்முறை வழிமுறைகளின் மூலம் தூக்கி எறிந்தால் மட்டுமே அவர்கள் மீது சட்டப்பிரிவு நூற்றி இருபத்தி நாலு ஏவை பயன்படுத்த வேண்டும் என்று விளக்கியது இது நம்ம மோஸ்ட்லி நம்ம இந்திரா காந்தி அவர்கள் இந்திரா அம்மையார் அவர்கள் எமர்ஜென்சி பீரியடில் பயன்படுத்த நம்ம பரவலாக கேட்டிருப்போம் நெக்ஸ்ட் இந்திய விடுதலைக்கு பிறகு பல்வேறு பழைய சட்டங்கள் மறு ஆய்வுக்கு உட்படுத்தி திருத்தம் செய்யப்பட்டு கொண்ட இந்தியா ஏன் இந்த சட்டத்தை இன்னும் மறுபரிசீலனை செய்யவில்லை இது அனைவருடைய பரவலான கேள்வியாகவும் இன்றும் விவாதத்துக்கு எடுக்கப் போடப்பட்டுள்ளது நெக்ஸ்ட் இதோட முக்கிய எதிர்ப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்திய சட்டப்பிரிவை நூற்றி இருபத்தி நாலு ஏ பேச்சு உரிமைக்கு எதிராக கருதப்படுவதின் முக்கிய காரணத்தினால்தான் இந்த சட்டம் பரவலாக எதிர்க்கப்படுகிறது நம்ம பொருளாதார ரீதியான நடப்பு நிகழ்வுகளை நம்ம பார்த்துருவோம் அடுத்த தலைமை பொருளாதார ஆலோசகர் யார் இப்போ இருக்கிற கே வி சுப்பிரமணியன் அவர்களுடைய பதவி காலம் ரீசெண்டாக பதினேழாம் தேதி முடிவடைய நிலையில அடுத்த சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் அதாவது தலைமை பொருளாதார ஆலோசகர் யார் என்பதுக்கான பரிந்துரைக்கப்பட்டுள்ள நேம் தான் நம்ம பார்க்கறோம் பூனம் குப்தா சஞ்சீவ் சன்யால் பாமி துவா அவர்களுடைய மூன்று பெயர்கள் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பிரிக்ஸ் எக்கனாமிக் புலட்டின் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் இந்த புலெட்டின் யார் ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னா நம்மளுடைய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அதாவது பிரிக்ஸ் மாநாட்டில் இருக்கிற உறுப்பு நாடுகளுடைய எக்கனாமிக் ஸ்டேட்டஸை வந்து இது நம்மளுடைய ஆர்பிஐ ரிலீஸ் பண்றாங்க இதோட தீம் வந்து navigating த ஆன்கோயிங் பேண்டமிக் த பிரிக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ரிசைலன்ஸ் அண்ட் ரெக்கவரி இல்லை உறுப்பு நாடுகள் என்னென்ன இருக்குன்றது நம்மளுக்கு மேலோட்டமாக தெரிஞ்சுப்போம் பிரேசில் ரஷ்யா இந்தியா சீனா தென் ஆப்பிரிக்கா என்ற ஐந்து உறுப்பு நாடுகள் கொண்டது நீ நம்மளுக்கு தேர்டீன்த் பிரிக்ஸ் சமிட் இந்தியாவில் நடைபெற்றது இந்தியா தலைமையில் இது வந்து மூணாவது முறையாக இந்திய தலைமையில நடைபெறக்கூடிய பிரிக்ஸ் மாநாடு நம்ம ப்ரியஸ் இயரில் டூ தௌசண்ட் டுவெல் அண்ட் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் கண்டக்ட் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் தேர்ட் இந்தியன் சமிட் அதெல்லாம் தேர்ட்டீன்த் பிரிக்ஸ் சமிட் வந்து நம்ம நியூ டெல்லியில் நடந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த புல்லட்டின் சொல்ல வர நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொரோனா தொற்று நோயால் ஏற்பட்ட பொருளாதார மந்த நிலையிலிருந்து மீள்வதில் பிரிக்ஸ் கூட்டமைப்பில் உள்ள பிற உறுப்பு நாடுகளை விட இந்தியா இதை முக்கியமான விஷயம் இந்தியா அதிகமாக மீட்சி அடையும் என எக்னாமிக் புலுட்டின் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் ஆர் வேர் பண்ணக்கூடிய இந்த டேட்டால தெரிவிக்கப்பட்டுள்ளது நம்ம அறிவியல் சம்பந்தமான கரண்ட் அபேர்ஸை பார்த்துருவோம் ரீசெண்டாக நம்மளுடைய ஐஐடி மெட்ராஸ் ரிசர்ச்சஸ் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கேன்சர் ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு டூல் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இதோட முக்கிய அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த டூல் வந்து செயற்கை நுண்ணறிவு மூலம் செயல்படக்கூடிய ஒரு டூல் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன சொல்லப்படக்கூடிய இந்த டூல் மூலியமாக கேன்சர் செல்ஸை ஐடென்டிஃபை பண்ணலாம் இது டீப் லேர்னிங் டெக்னிக்ஸ் அண்ட் ட்ரெடிஷ்னல் மிஷின் லேர்னிங் இரண்டுடைய கம்பனேஷனோட இதோடைய டெக்னாலஜி தான் இந்த டெக்னாலஜி சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இந்தியா இன்டர்நேஷ்னல் சயின்ஸ் ஃபெஸ்டிவல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு அதாவது இந்திய சர்வதேச அறிவி அறிவியல் திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு எங்கு நடைபெற்றதுன்னு கேட்டாங்கன்னா பனாஜி இஸ் கோவா மாநிலத்தில் நடைபெற்றது இதோடைய தீம் வந்து பார்க்குங்க பலமான இந்தியாவுக்கான அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் புதுமைகளில் படைப்பாற்றலை கொண்டாடுதலுடைய இதோடைய நோக்கம் மத்திய அமைச்சரவை கிராமப்புற வீட்டு வசதி திட்டத்தை எந்த ஆண்டு வரை அதாவது பி எம் ஆவாஸ் யோஜனா கிராமின் திட்டத்து எந்த ஆண்டு வரை அவருடைய டார்கெட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை அதோடைய டார்கெட் இயர் எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்ற முதல் ஜப்பானிய சுற்றுலா பயணி யார் யூசாகு மியாசாவா டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி பிச் ரேட்டிங் மூலயமா எவ்வளோ கணக்கிடப்பட்டிருக்கு எயிட் பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் இந்தியாவில் எந்த பழம் மற்றும் காய்கறி சந்தை ரீசெண்டாக ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா சுத்தமான மற்றும் புதிய பழங்கள் மற்றும் காய்கறி சந்தை என சான்றளிக்கப்பட்டது இந்தியன் நேஷனல் ஏர்வேஸ் மார்க்கெட்